சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாத்த பட விமர்சனம். விமர்சிப்பது மதிவொலி சிவாஜி. அண்ணன் தங்கை பாசத்தை சொல்றது தான் அண்ணாத்த பட கதை. ஊராட்சி மன்ற தலைவர் காலைனா ரஜினி நடிச்சிருக்காரு. அவருடைய தங்கை தங்க மீனாட்சியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அம்மா இல்லாததுனால தங்கை மீனாட்சியை உயிருக்குயிராக வளர்க்குறாரு காளையன். எதிரியான பிரகாஷ் ராஜ் தன்னோட தம்பிக்காக மீனாட்சியை பெண் கேட்க வர்றாரு. அதுக்கு காளையனும் சம்மதிக்கிறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் திருவிழா போல் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அந்த நேரத்தில் தங்க காணாமல் போயிடுறாங்க. காளையனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. தங்க ஏன் காணாமல் போனாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் காளையன் கண்டுபிடிச்சாரான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. காளையனா ரஜினி நடிச்சிருக்காரு. அண்ணன் தங்க பாசம் சொல்லுவாவனும் இந்த படத்தில் புதுவிதமான தனி ஸ்டைலில் நடிச்சிருக்காரு. தங்கை மீனாட்சியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அவங்களும் நடிப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நயன்தாராவுக்கு வழக்கமான ரோல், வழக்கமாகவே நடிச்சிருக்காங்க. குஷ்பு, மீனா, லிவிங்ஸ்டன், பாண்டியராஜன், சூரி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க இல்லாமல் வேலராமூர்த்தி, பிரைசூடன், பாலா எல்லாருமே மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. மற்றும் வில்லனாக ஜெகபதி பாபு, அபிமன்யு சிங் கொடுத்த வேலையை கெடுக்காமல் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை இமான், பாடல்கள் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஒளிப்பதிவு வெற்றி பழனிசாமி, படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தில் ரசிக்கிற மாதிரி நிறைய காட்சிகளை சேர்த்து படமாக்கியிருக்கிறார் இயக்குனர். ஆனால் அதெல்லாம் நிறைய படங்களில் பார்த்ததுன்றதை மறந்து விட்டார் இயக்குனர். மொத்தத்தில் ரஜினி நடிக்கிற படன்றதையே மறந்து இயக்கியிருக்கிறார் இயக்குனர் சிவா. நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.